வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, கொத்தமல்லி தழை துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல கொத்தமல்லி தழையை சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்து பருப்பு 2 ஸ்பூன், 3 வரமிளகாய். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி, உப்பு. இப்போ ஒரு வாணலியை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உணியும் கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பும் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துடட்டும். கடலைப்பருப்பு இப்போ நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை வந்துட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாயும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் தழையை வந்துட்டு வதக்கிக்கணும். மல்லித்தழை வந்து வதங்க வதங்க அதோடய அளவு வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க மல்லித்தழை. இப்போது நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். ரொம்ப தேங்காய் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, லைட்டாக வந்துட்டு சேர்த்திக்கிட்டால் போதும். நான் எடுத்திருந்த இந்த கொத்தமல்லி தழை அளவுக்கு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கோங்க. இப்போ தேங்காயை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் வதங்கிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் புளியும் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 மினிட்ஸில் ஈஸியான கொத்தமல்லி தழை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.